காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய இலங்கை கடற்பகுதிக்கு அருகே வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் வழக்கத்தை விட கூடுதலான பனிமூட்டம் காணப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கீழ்வேளூர், தேவூர், சாட்டியக்குடி, எட்டுக்குடி, வலிவலம் ஆகிய பல்வேறு பகுதிகளில் காலை 7:30 மணி வரை இருள் சூழ்ந்து பனியும் காணப்பட்டதால் மக்கள் தங்கள் பணிகளை தாமதமாக தொடங்கினர். குறிப்பாக நாகை வேளாங்கண்ணி சாலை, நாகை காரைக்கால் சாலை, நாகை திருவாரூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நிலவிய மூடுபனியால் வாகன ஓட்டிகள் கடும் இடையூறை எதிர்கொண்டனர். மேலும் கூடுதல் பனிமூட்டத்தால் ஊடுபயிரான உளுந்து மற்றும் பச்சை பயிறு உள்ளிட்டவை பாதிக்கும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இவரு தன்னோட கிராமத்துல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 100 கோடிக்கும் அதிகமா பிசினஸ் பண்றாரு. கிராமத்துல இருந்து பிசினஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகராட்சி கூட்டத்தில் திமுக நகரமன்ற தலைவரிடம் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாரமங்கலம் நகராட்சியின் மாதாந்திர இயல்பு கூட்டம் நகர்மன்ற தலைவர் குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய கவுன்சிலர்கள் தங்கள் வார்டு பகுதியில் குடிநீர் சரிவர வழங்குவதில்லை, சாலைகள் தோண்டப்பட்டு புதிய சாலைகள் அமைக்கப்படாமல் விடப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். மேலும் உட்கட்சி பூசலை மனதில் கொண்டு திமுக கவுன்சிலர்களை நகர்மன்ற தலைவர் மதிப்பதில்லை என விவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தலைவர் முறையாக பதிலளிக்காததால் ஆணையரிடம் கவுன்சிலர்கள் கேட்டபோது உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். சேலம் மாவட்டம் பாலதாசம்பட்டியில் உள்ள அரசு ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து கணினி வழங்கினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5 கணினிகள் மற்றும் 5 ஸ்மார்ட் டிவிக்கள் வழங்கப்பட்டன. இவரு தன்னோட கிராமத்துல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 100 கோடிக்கும் அதிகமா பிசினஸ் பண்றாரு. கிராமத்துல இருந்து பிசினஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.